வணக்கம் இந்த தொகுப்பில் மிகவும் வறுமை நிலையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் வீட்டில் வருமானம் நிரந்தரமாக இல்லை என்று வருந்துபவர்கள் இந்த சிவ மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தாலே போதும் வறுமை நிலை அறவே ஒளிந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் ஒரு மனிதனுடைய கர்ம வினைகள் மற்றும் ஜாதக கட்டம் பொறுத்தே ஒருவருக்கு பண வரவு இருக்கும் வந்த பணத்தை சேமித்து வைக்க முடியும் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஆனால் உங்களுடைய கர்ம வினைகள் மற்றும் ஜாதக கட்டம் எப்படி இருந்தாலும் இந்த சிவ மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடும் பொழுது உங்கள் தலையெழுத்தை மாற்றும் வீண் விரயத்தை குறைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய தெய்வம் குபேரர் மற்றும் மகாலட்சுமி தேவியாகும் இருப்பினும் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பது சிவபெருமான் தான் என்று வரலாறு கூறுகின்றது இப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வறுமை நிலை நீங்க பெற்று கஷ்ட காலத்தில் இருப்பவர்களுக்கு கூட கைமேல் பலனை தரக்கூடிய மந்திரம்தான் இந்த மந்திரம் ஓம் நம சிவாய ஆதி சிவாய சிம் அம் சர்வ ஐஸ்வர்யமும் மாமா வசி வசி நம ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல செல்வ செழிப்பு நம்மிடம் அதிகரிக்கும் நிரந்தரமாக செல்வம் நம்மிடம் தங்கும் வீண் விரயங்கள் குறையும் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் சுத்தபத்தமாக உங்களுடைய முகம் கை கால் கழுவி அல்லது குளித்து முடித்துவிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு அமைதியான இடத்தில் ஒரு விரிப்பை விரித்து அமர்ந்து இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் குறைந்தது தினமும் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் தீராத பண கஷ்டத்தால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு இந்த மந்திரம் கைமேல் பலன் கொடு உங்களது செல்வ வளம் நிச்சயமாக படிப்படியாக உயரும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான வழி நிச்சயம் உங்கள் கண்களுக்கு புலப்படும் எனவே நம்பிக்கையுடன் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி